சொக்கீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் இந்த சொக்கீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானது. 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில். அந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலின் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற சாலையின் வலதுபுற மூலையில் இந்த கோவில் இருக்குது. காமாட்சி அம்மன் கோவிலின் அன்னச்சத்திரத்திற்கு செல்லும் வழியில் இந்த கோவில் பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் என்பதனால் தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்பட்டு வராங்க. இந்த கோவில் முழுவதும் கருங்கல்லாலே கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி உயர்ந்த மரங்கள் அழகாக வளர்ந்து ரொம்ப இயற்கை எழிலோடு இந்த கோவில் அற்புதமாக காட்சி தருது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலின் அன்னதான சத்திரத்தை தான் நம்ம பார்க்குறோம். காமாட்சி அம்மன் இங்கே அன்னபூர்ணியாக காட்சி தராங்க. அனைத்து நாட்களிலும் இந்த அன்னதான சத்திரத்தில் அன்னதானம் வழங்கிட்டு வராங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிழலாகவும் இருக்குது. இந்த மண்டபம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் மிகவும் பழமையான சிவ ஆலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. உத்தம சோழன் என்பவரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே கிடைச்ச கல்வெட்டுகளில் இந்த சாமிக்கு தெற்கிருந்த நக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதே போல் கௌசிகேஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. இங்கே கிடைச்ச கல்வெட்டில் இங்கே இருக்கிற விநாயகருக்கு கரிகால பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பிள்ளையார் பூதாகணங்களோடு காட்சி தராரு, மூஷை வாகனத்தோடு இருக்கார். இந்த கோவில் பார்க்கறதுக்கு ஏதோ பள்ளத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கோவில் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா கிபி 985 இந்த கோவில் கட்டியிருக்காங்க. அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா சமதளமாக தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் இந்த இடம் நகரமயமாக மாறும்போது இந்த இடம் உயர்ந்து இந்த கோவில் பள்ளத்தில் இருக்க மாதிரி இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற இந்த கோவில் காலத்தால் சிதைஞ்சு மீதி இருக்கிற மிச்ச மீதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலை தொல்பொருள் ஆய்வுத்துறை கண்டெடுக்கும்போது மிகவும் பாழடைஞ்சு சிதைந்து போன நிலையில் தான் கண்டெடுத்திருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த கோவில் தூய்மைப்படுத்தி பராமரித்து இந்த கோவில் வழிபாட்டு முறையில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் இந்த மாதிரி எத்தனை கோவில்கள் சிதைந்த நிலையில் இருக்கோ அதையெல்லாம் சீக்கிரமாக தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு உட்படுத்தப்பட்டு சீக்கிரம் நல்ல நிலையில் கொண்டு வரணும்னு நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம். இந்த கோவிலில் கோப்பரகேசரிவர்மன் உடைய காலத்து கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் பழமையான கல்வெட்டுகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. யோக நரசிம்மர் ரொம்ப அழகாக காட்சி தராரு. இந்த கோவில் முழுவதும் கருங்கற்களாலே கட்டியிருக்காங்க. முழுவதும் கற்களாலே கட்டப்பட்ட கோவில் கற்றளி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த மாதிரி சோழர் காலத்து கற்றளி கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் கூழமந்தல் என்ற ஊர்லேயும், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் ஈசான சிவபண்டிதர் அவர் ஒரு கற்றளி கோவில் கட்டியிருக்காரு. அந்த கோவிலும் இந்த கோவிலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கோவிலும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினால தான் பராமரிக்கப்பட்டு வருது. கங்கை கொண்ட சோழபுரம் கூழமந்தல் கோவிலுடைய கோவிலை பற்றிய வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கோவில் இறைவன் வந்து சொக்கீஸ்வரர் என்று அழைக்கிறாங்க. இங்கே வேப்ப மரமோ அரச மரமோ இணைஞ்சு காணப்படுது. இங்கே நாகர்களுடன் விநாயகர் ரொம்ப அழகாக காட்சி தராரு. இந்த கோவில் ஸ்தல வரலாறை பற்றி பார்ப்போம். சும்பன் நிசும்பன் சொல்லிட்டு ரெண்டு அரக்கர்கள் வந்து தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்திருக்காங்க. அவர்களை அழிப்பதற்காக உமாதேவியின் அவதாரமாக கௌசிகி அம்மன் சொல் பார்வதி தேவி அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த இரண்டு அரக்கர்களையும் அழித்த பிறகு கௌசிகி அம்மன் இந்த கோவிலில் சிவனை வழிபாடு செஞ்சதுனால இந்த சிவனுக்கு கௌசிகீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் எழுதிய காஞ்சி புராணத்தில் இந்த ஸ்தலத்தை பற்றி, இந்த ஸ்தல வரலாறு பற்றி சொல்லியிருக்காரு. கௌசிகீஸ்வரம் இல்லை சொக்கீசம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருக்காரு. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்குது. கருவறை மற்றும் முகமண்டபம் சொல்லிட்டு இந்த கோவில் சிறிய கோவிலாக அற்புதமாக காட்சி தருது. இந்த பிள்ளையார் தான் கரிகால பிள்ளையார் சொல்லிட்டு கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. பூதகணங்களோட மூஷிக வாகனத்தோடு காட்சி தராரு இந்த விநாயகர். இங்கே இருக்கிற சிவன் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கார். அவர் பெயர் சொக்கீஸ்வரர், கௌசிகீஸ்வரர், தெற்கிருந்த நக்கர் சொல்லிட்டு பல பேர்களால் அழைக்கிறாங்க. அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை. காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தின் பிரதான தெய்வமாக இருப்பதனால இந்த கோவில் இறைவன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ கௌசிகீஸ்வரர் என்று இந்த கோவில் இறைவன் அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக வழிபடுறாங்க. இங்கே பெருமாள் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு. இந்த பழமையான கோவில் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. சாமியும் ரொம்ப அழகாக இருக்கார். சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம போகலாம். மீண்டும் வேறொரு கோவிலில் சந்திப்போம்.
மரகர நம பார்வதி பலி நமோ மரக மகாதேவ உள்ளம் பெருங்கோ ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தள்ளத்தெழுந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் தள்ளத்தெழுந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் மணி விளக்கே கள்ளப்புலனைந்தும் காளமணி விளக்கே வாழ்த்த வாயும் இணைக்க மட நெஞ்சும் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தோவி தொதியாமே வீழ்த்தையின் வாழ்வினை நெடுங்காலமேழ்த்தையின் வாழ்வினை நெடுங்காலமேழ்த்தையின் வாழ்வினை நெடுங்காலமே அரகர நம பார்வதி பலி நமோ அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி